మల్కాజ్గిరి అసెంబ్లీ నియోజకవర్గం బీజేపీ అభ్యర్థి ఎన్ రామచంద్రరావు తమిళనాడు రాష్ట్ర బీజేపీ అధ్యక్షుడు మరియు బీజేపీ స్టార్ క్యాంపెయినర్ కె అన్నామలై జి లోత్కుంట నుంచి వెంకటాపురంలోని పీజేఆర్ విగ్రహం వరకు జరిగిన రాస్తా రోకోలో పాల్గొన్నారు. బీజేపీకి ఓటు వేయాలని ప్రజలను వారు అభ్యర్థించారు. संख्य कार्यकर्ता मन को शुभचिन्ह भारतीय जनता पार्टी मल्काजगिरी असेंबली निर्गर मन गेल मन 100% सीट गेल मल्काजगिरी प्रजु मारप को सिद्ध आ मारप मल्काजगिरी तैयार గతంలో కాంగ్రెస్ టీడీపీ టీఆర్ఎస్ అందరికి అవకాశం వచ్చింది. ఈసారి మల్కాజ్గిరి ప్రజల్ని ఒక్కసారి బీజేపీకి అవకాశం ఇవ్వాల్సినగా కోరుతా ఉన్నాను. అనేక విషయాలు ఉన్నాయి. మన అన్నమయ్య గారు మన ముందు ముఖ్యమంత్రిగా వచ్చారు. వారు మన ముందు మాట్లాడతారు. అన్నమయ్య గారు కైం చేస్తారు. అన్నమంద ప్రియులే తాయమార్గలే वेंगटापुर नम्बे तमिल सी मल्काजगिरी नम्बे सटपेवर नमक अरमण रामचंद्र राव सेको अद तमिल अवे सब नूर आंकाम आंगेय का इं वे वापे तेलंगाना सहोद सहोद कल अवे उम्मीद वेगोल वेगोल मटमान कतंगाना टीआरएस आजी पार्टको एपड़ी आजी और कुंबान आजीक मारी मगन मग मरम उपचंद्रावोड़ा தன்னுடைய மகனுக்கு சீட் கிடைக்கவில்லை என்பதற்காக இத்தனை காலமாக தான் இருந்த கட்சியிலிருந்து ஒரே நாளில் வெளியேறி காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக ஒருத்தர் நின்னுட்டு இருக்கார். காரணம் அவருடைய மகனுக்கு சீட் கிடைக்கல அப்படிங்கற ஒரே காரணம். அதேபோல இங்க இருக்கக்கூடிய டிஆர்எஸ் வேட்பாளரை பத்தி உங்களுக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடிய இரண்டு வேட்பாளரும் கூட மல்காஜ்கிரி மக்களுக்கு பணி செய்வதற்கு தயாராக இல்லை. ஒருவேளை இந்த பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரேவந்த் ரெட்டி அவர் எடுத்துக்கலாம். वर्ष
ஆனா ரேவத் ரெட்டி அவர்கள் 5 வருஷத்துல ஒருக்க கூட வரல அப்படிப்பட்ட ஒரு எம்.பி. ஒரு பக்கம் அவரும் தொகுதி மாறி இன்னொரு தொகுதிக்கு இந்த சட்டப்பேரவை தொகுதி தேர்தல்ல நிற்பதற்காக சென்று விட்டார் இந்த தொகுதியில் உங்களோடு மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேட்பாளர் அண்ணன் ராமச்சந்திர ராவ் அவர்கள் அவருக்கு இந்த முறை வாய்ப்பளித்து வெற்றி பெற செய்து அவரே உங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு எப்படி தமிழகத்தில் மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி தெலுங்கானாவில் 33 கோடி 33 லட்சம் கடன் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் 4,33,000 crore நேரடியாக கடன் 2,10,000 கோடி 2,10,000 crore மறைமுகமான கடன் மொத்தமாக கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் ஒருவருடைய தலையின் மீது 2 லட்சம் ரூபாய் தெலுங்கானாவில் கடன் இருக்கு இந்த ஆட்சி 9 வருஷமாக செய்திருப்பது நம்மை கடன்காரர்களாக தெலுங்கானாவில் மாற்றிருக்கிறாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு 7,000 கோடி ரூபாய் மதுவின் மூலமாக வருமானம் 7,000 crore 40,000 crore 2023